ஹே ஆல், இது உங்கள் சனா அஃபிஷியல். ஸோ இன்றைக்கி பிக் பாஸ் எபிசோடில் கூல் சுரேஷ் வந்து எல்லாத்தையும் ஃபிசிக்கல் ஃபீச்சர் வச்சு கிண்டல் பண்ணுறதை பற்றி கமல் சார் காண்டான்னு சொல்லிட்டு இருந்தாரு. அப்போ மணி வந்து சிரிச்சுட்டு இருந்தாரு. அப்போ மணி எழுப்பிவிட்டு நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். உடனே மணி சொல்கிறாரு, சுரேஷ் வந்து மற்றவங்க ஹர்ட் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி தெரியலை அவருக்கு, பாவம் அவர் ஃப்ளோவில் பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. உடனே கமல் சார் வந்து நோஸ் கட் பண்ண மாதிரி ஒரு பதில் கொடுத்தாரு மணிக்கு. அவர் உங்களை கிண்டல் பண்ணல போல, அதான் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அது என்னமோ கரெக்டு தான். கூல் சுரேஷ் கொஞ்சம் மணி எல்லாம் நல்ல பாண்டிங் தான், அவரை கிண்டல் பண்ணலை. ரொம்ப இதாக கிண்டல் பண்ணது வந்து விசித்ராணி ஒரு சிலர் எல்லாம் தான் ரொம்ப மட்டமாக அவர் பண்ணுவார். இப்போ மணியிட்ட என்ன கமல் சார் சொன்னார்னா, பண்ணாதனால உங்களுக்கு வலிக்கலை, பண்ணால் வலிக்கும், படுத்தவங்கன்னா இதா அப்படிங்கிற மாதிரி கேட்டார். ஸோ வந்து மணிக்கு இது தேவை தான். ஏன்னா மணி வந்து என்னன்னா, அவர் ரவீனாக்கும் அவருக்கும் இருக்கிற பர்சனலில் யாரும் வரக்கூடாதாமா அப்படின்னா, அவங்க இந்த ஷோக்கே வந்திருக்க கூடாது. இது பப்ளிக் பார்க்குற ஷோ, ஸோ பப்ளிக் தலையிடுவாங்கன்னா கண்டஸ்டன்ஸும் தலையிடதான் செய்வாங்க. ஸோ பூர்ணிமா சொன்ன மாதிரி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கேம் விளையாடுற மாதிரி தான் இருக்குது மணியோடது. ஸோ ரவீனா வந்து எந்த கண்டஸ்டன்ஸ் கூட பேசக்கூடாதுன்னு சொல்கிறது, இந்த மாதிரியான ஒரு சில விஷயம்லாம் இருக்குது. மணிக்கு வந்து இந்த பிஹேவியர் கொஞ்சம் இருக்குது. டச் ஆகாதவங்கக்கிட்ட வந்து அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக எப்படி வேணால் அவர் பேசுவார். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. ஸோ நீங்கள் இதை பற்றின உங்கள் ஒப்பீனியன் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய்.